சிம்பு சமத்து பையனா தற்போது தமிழ் சினிமாவில் வளம் வந்துட்டு இருப்பதால தொடர்ந்து அவருக்கு பல தயாரிப்பாளர்கள் பட வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததா மாநாடு திரைப்படம் வெளியாக இருக்கு. மேலும் ராம் இயக்கத்தில் ஒரு படம், பத்து தலை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிற கௌதம் மேனன் படம்னு ஏகப்பட்ட படங்களை சிம்பு கையில் வச்சிருக்காரு. ஈஸ்வரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலையும் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அடுத்தடுத்து சிம்புவோட படங்களுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஈஸ்வரன் திரைப்படம். மாநாடு படத்தோட டீசர் கூட சமீபத்தில் ரிலீஸ் ஆகி செம்ம வைரல்னு தான் சொல்லணும். தற்போது அதை தொடர்ந்து மீண்டும் கௌதம் மேனன் கூட்டணியில் சிம்பு இணைஞ்சது ரசிகர்களை குத்தாட்டம் போட வச்சிருக்கு. மேலும் அந்த படத்தில் சிம்புவோட முன்னாள் காதலி நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. தற்போது அது சம்பந்தமாக தயாரிப்பு தரப்பில் நயன்தாரா கிட்ட பேசினப்ப நயன்தாரா இதுக்கு ஒத்துக்கலையாம். இந்த நிலையில் பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் கௌதம் மேனன் த்ரிஷா கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. சிம்பு மற்றும் த்ரிஷா கூட்டணியில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட இரண்டாம் பாகமாக இருக்குமோ அப்படின்னு ஏற்கனவே ரசிகர்கள் சந்தேகத்தில் இருந்த நிலையில் த்ரிஷாவை இந்த படத்தில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ரசிகர்கள் இது விடிவி டூ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கௌதம் மேனன் தரப்பில் இது விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட இரண்டாம் பாகம் இல்லை, இது ஒரு புது மாதிரியான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படியோ கௌதம் மேனனும் சிம்புவும் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்னு இப்போவே கோலிவுட்டில் செம டாக்